நீ அதை தேடியும் காணாதிருப்பாய் என்பது உங்கள் எதிரிகளை மட்டும் குறிப்பதல்ல, உங்களுக்குள் இருக்கும் தீய குணங்களும் உங்களுக்குள் இருக்கும் பழைய மனுஷனையும் கூட இனி நீங்கள் தேடியும் காணாதீர்கள். காலை வந்தனங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிக்க சந்தோஷம். இந்த நாளிலே மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு இந்த காலை வேளையிலே கொண்டு வருகிறேன். 365 நாட்கள், 365 ஆசீர்வாதங்கள். என கண்பானவர்களே, ஏசாயா 42:16 தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி கடந்து வருவதாக. ஏசாயா 42:16 நான் அவர்களுக்கு முன்பாக போய் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குவேன். என கண்பானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குவேன். பாதைகளை மட்டுமல்ல என கண்பானவர்களே, உங்களுக்குள் இருக்கும் இருளையும் அவர் வெளிச்சமாக்குகிறவர், உங்களுக்குள் இருக்கும் கோணலையும் அவர் செவ்வையாக்குகிறவர். என் வாழ்க்கையில் கூட எத்தனையோ கோணல்கள் என்று சொல்லி ஏக்க பெருமூச்சு விடுகிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் கோணலானதை செவ்வையாக்குகிற கர்த்தர். சீமோன் என்பது பேதுருவின் பெயர். சீமோன் என்றால் நாணல் என்று அர்த்தம். காற்றடிக்கும் பக்கமெல்லாம் சாயக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதி இந்த பேதுரு. என கண்பானவர்களே, இயேசுவோடு கூட இருக்கும்போது நான் உயிரை கொடுப்பேன் என்று சொன்னவர். பரிசேயர் கூட்டத்தில் இருக்கும்போது அவரை அறியேன் என்று மறுதளிக்கிறவர். இதுதான் சீமோன், இதுதான் நாணல். ஆனால் இந்த சீமோனை தேவன் பேதுரு என்கிற கற்பாரையாய் மாற்றினார். அவர் கோணலானதை செவ்வையாக்குகிற தேவன். வேலைக்காரி முன்பாக மறுதளித்தவனை, வெகுண்டு நிற்கும் மாபெரும் ஜனத்திற்கு முன்பாக ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சவால் விட்டு பேசக்கூடிய பேதுருவாக, கற்பாரையாக கர்த்தர் பேதுருவை மாற்றினார். அவர் கோணலானதை செவ்வையாக்குகிற கர்த்தர். யாக்கோபு என்னும் எத்தனை இஸ்ரவேல் என்னும் இளவரசனாய் மாற்றிய தேவன் அவர். ஆம், கோணலானதை அவர் செவ்வையாக்குகிற கர்த்தர். குணங்களை மாற்றுகிறவர். உங்களுக்குள் இருக்கும் கோணலான எல்லா குணங்களையும் கர்த்தர் நேராக மாற்றுவார். கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். சவுலை பவுலாய் மாற்றியவர் உங்கள் வாழ்க்கையின் உங்கள் குணங்களை மாற்றுவார். என கண்பானவர்களே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவரால் மாற்றப்பட முடியாத நபர் என்று ஒருவனும் இல்லை. என கண்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதமாய் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கோணலை, உங்கள் தனிப்பட்ட குணங்களில் இருக்கிற கோணலை அவர் செவ்வையாய் மாற்றுவார். நீ அதை தேடியும் காணாதிருப்பாய் என்பது உங்கள் எதிரிகளை மட்டும் குறிப்பதல்ல, உங்களுக்குள் இருக்கும் தீய குணங்களும் உங்களுக்குள் இருக்கும் பழைய மனுஷனையும் கூட இனி நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். மறுபடியும் இந்த நாளின் ஆசீர்வாத வசனத்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். நான் உன் இருளை வெளிச்சமும் கோணலானதை செவ்வையுமாக்குகிற கர்த்தர். ஆம், உங்களுக்குள் இருக்கும் தீய குணங்களை மாற்றி உங்களுக்குள் இருக்கும் இருளை அவர் வெளிச்சமாக்குகிற கர்த்தர். உங்களுக்குள் இருக்கும் இருளை அவர் வெளிச்சமாக்குகிற கர்த்தர். மறுபடியும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.